ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ்னால், இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான கைன்மாஸ்டர் டெம்ப்ளேட் தான் எப்படி நம்ம ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எப்படி ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பேக்ரவுண்டில் ஷீட்டட் டெக் அஃபிஷியல் அப்படின்னு ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை வந்து எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அதுக்கும் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை சேஞ்ச் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி கலர் கலராக சேஞ்ச் பண்ணுறது அதுவும் வீடியோஸ் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான கலரில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் வச்சு ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 1:1 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸோட டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா 9:16 கொடுத்துருப்பேன், 1:1. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்போ என்ட இருக்கக்கூடிய இமேஜை வந்து நான் இப்போ செட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இந்த இமேஜை செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இமேஜஸ் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவல்டு மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் 1:1 வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் லைட்டாக இமேஜஸ் மூவ் ஆகும், அது எப்படி ஈஸியாக மூவ் ஆகிறது பார்க்கலாம். ஈக்குவல்டு மார்க் எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் ஸ்டார்ட் பொசிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு ஜூம் ஆகி இருக்கணுமோ அதை வச்சுக்கோங்க, இல்லாட்டா எவ்வளோத்துக்கு ரொம்ப குட்டியாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, இதே போல் அதை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரொம்ப ஜூம் பண்ணி உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து ப்ளே ஆகுறது மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுங்க. ஈக்குவல்டு மார்க் எதுவுமே கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து லைட்டாக மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரைட்னஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சைஸ்க்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ப்ரைட்னஸை கொஞ்சம், ஓகேவா? இதில் எல்லாம் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ்க்கும் டெம்ப்ளேட்க்கும் கரெக்டாக செட் ஆகுறது மாதிரி இந்த இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட் தான் செட் பண்ண போகிறோம், மீடியம். இப்போது எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை செட் பண்ணிக்கலாம். இந்த செட் பண்ணி அப்படின்னா 1:1 தான் அந்த டெம்ப்ளேட் இருக்கும், ஓகேவா? இதோட ஒரிஜினல் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா வந்து ஒரு சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டில் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணாத உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 1:1 கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி என்ன செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியம், மீடியாவில் நம்ம ஃபேவரெட்டில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். இந்த பார்டர் இமேஜை கரெக்டாக வந்து நீங்கள் இப்படி கையை வச்சு கூட மூவ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் பண்ண தெரியல அப்படின்னா வந்து இந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இதையும் மூவ் பண்ணி 10 செகண்ட்க்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே சாங்ஸ் செட் பண்ணணும் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்கள் லாஸ்ட்டில் கூட சாங்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபோல்டர், ஃபோல்டரில் போய் உங்களுக்கு பிடிச்ச டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சாங்கை வந்து நீங்கள் செட் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆட் ஆயிரும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியம், மீடியாவில் ஃபேவரட் எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த லவ் இந்த இமேஜ் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலரில் தான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிங்க் கலரில் தான் இருக்கும். எப்படி வந்து கலருக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர்ஸ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகுமோ அந்த கலர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த வீடியோஸ் க்ரீன் கலர் வந்து செட் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், ஓகேவா?
ஓகே -38 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் வந்து நிறைய அந்த சைடு ப்ளஸ்லேயும் வரும் மைனஸில் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து க்ரீன் கலரை நீ வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம லோகோ தான் செட் பண்ண போகிறோம். லேயர் இருக்குது, மீடியா, மீடியாவில் இதுவும் நான் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் தான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதை பிளண்டிங்கில் கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வருமோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் எடிட் பண்ணிடலாம். ஓகேவா, டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணணும். சாங்ஸ், உங்கள் லோகோ, ஓகேவா, வீடியோஸ் கரெக்டாக வந்திருக்கா, எல்லாமே ஆட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். 1 டைம்க்கு 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு யூடியூப் எல்லா ஆப்லேயுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை யாரெல்லாம் லாஸ்ட் வர வாட்ச் பண்ணிங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு லிரிக்ஸ் வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. Is my own silhouette. I'm getting stronger step by step. The clock is ticking.